வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா கர்ப்பப்பையை நீக்குவதால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களின் சினை முட்டை பையில் உருவாகும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் பெண்ணுடைய தன்மை மற்றும் பெண்களுக்கான சத்துக்களை கொடுக்கிறது எலும்புகளை வலுப்படுத்துகிறது மாதவிடாய் நிற்கும் வரை சினை முட்டை பையில் ஈஸ்ட்ரோஜன் சுரக்கும் அதுவும் அதிகமாக இருக்கும் அதன் பின்னர் மெல்ல மெல்ல குறைந்துவிடும் பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கும் சராசரி வயதானது ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து வயது மாதவிடாய் நிற்பதற்கு முன்பே கர்ப்பப்பையை எடுத்துவிட்டால் பெண்கள் பல்வேறு தொல்லைகளுக்கும் ஆளாகிறார்கள் உடல் சூடு இரவில் அதிகம் உயர்த்தல் தூக்கமின்மை அடிக்கடி கோபம் சளிப்பு மறதி மன உளைச்சல் உடல்வழி போன்ற பிரச்சினைகளையும் தாங்கும் சினப்பையில் கிருமி தொற்றும் உண்டாகும் உடலுறவில் பிரச்சனையும் ஏற்படும் எலும்பு தேய்மானம் மற்றும் முதுகெலும்பு உடைதல் உள்ளிட்ட தொந்தரவுகளும் வரும் பெண்கள் நாற்பத்தைந்து வயதுக்கு முன்னரே கர்ப்பப்பையை எடுக்கும்போது இது போன்ற பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தவிர்க்க முடியாத காரணத்தால் கர்ப்பப்பையை எரிக்க நேரும்போது சினை முட்டை பையை விட்டுவிட்டால் இப்பிரச்சனை வராமல் தடுக்கலாம் என்றும் சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் கர்ப்பப்பையை எடுத்து சில ஆண்டுகளிலேயே சினை முட்டை பையும் இயங்காது இந்த மெனோபஸ் அறிகுறிகளுக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சிகிச்சையும் உண்டு ஆனால் அது கடும் எதிர்வுகளை ஏற்படுத்தும் இரத்த குழாயில் இரத்த முறைதல் மார்புக புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் எனவே கர்ப்பப்பையை எடுப்பதை விட அதை பாதுகாப்பதே சிறந்தது அதனை எப்படி பாதுகாக்க வேண்டும் அதனுடைய முறைகள் என்ன அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதிகமாக உரிதம் போதல் வலி சிறிய கட்டிகள் வெள்ளைப்படுதல் ஆகியவற்றை காரணம் காட்டி கர்ப்ப பையை அகற்ற வேண்டாம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகளும் கண்டுபிடிக்கலாம் கட்டி மிகவும் பெரிதாக இருந்தல் வளர்ந்து கொண்டே போதல் கேன்சர் கட்டியாக மாற வாய்ப்பிருதல் மாதவிடாய் உரிதம் மருந்து மருந்துகளால் கட்டுப்படாமல் போதல் போன்ற வழி இல்லாத காரணத்தால் மட்டுமே கர்ப்ப பையை நீங்கள் அகற்ற வேண்டும் பிறகு கட்டி வரலாம் என்ற கர்ப்ப பையின் கற்பனையில் கூட கர்ப்பப்பை அகற்றக்கூடாது நவீன மருத்துவத்தில் சினைப்பை மற்றும் கர்ப்பப்பை அகற்றாமலேயே கட்டியை அகற்ற லேப்ரோஸ்கோப்பி முறையும் பல சிகிச்சைகளும் உள்ளன மெனோபஸ் பிரச்சனைகளுக்கு கர்ப்பவியல் நிறுவனர்கள் அணுகும் போது சரியான மருத்துவம் கிடைக்கும் கர்ப்பப்பை அகற்றும் அறுவை சிகிச்சை எதுவாக இருந்தாலும் அதில் சில பிரச்சனைகளும் இருக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக என்பதை சிறிய சோதனை மூலமும் தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி நாலு வயது முதல் அறுபத்தி நாலு வயது வரை உடலூர் வைத்து கொள்ளும் பெண்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேப்ரிமோ டெஸ்ட் என செய்து கொள்ள வேண்டும் ஒரு முறையாவது பேப்ஸ்மியர் டெஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் முடிந்தளவு கர்ப்பப்பை மற்றும் சினை முட்டையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியம் இந்த ஹெல்த் சிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இதுபோல் ஹெல்த் சம்மந்தமான விஷயத்தான் நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்கிற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள்